இடி சோதனை தொடர்ச்சியாக நடைபெற்றுவரக்கூடிய நிலையில அண்ணாமலை பல்வேறு குற்றச்சாட்டுகளை தமிழக அமைச்சரவையில் கால்நடை வளம் மற்றும் வீட்டு வசதித்துறை மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் மீன்வளத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு அமைச்சராகவும் உள்ள அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேற்று தஞ்சை கரந்தையில் உள்ள அரசு மீன் குஞ்சு உற்பத்தி மையத்தின் செயல்பாடுகள் மற்றும் மீன் குஞ்சுகளை ஆய்வு செய்த பின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரியிடம் கேட்டறிந்தார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் இடி ரெய்டு தொடர்ச்சியாக அமைச்சர்களின் வீடுகளில் நடப்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. பதிலளிக்காமல் மெதுவாக நழுவிச் சென்றார். அத்தோடு அண்ணாமலை என கூறி அவரின் ஊழல் குற்றச்சாட்டுகள் பற்றி எப்படி பார்க்கிறீர்கள் என கேள்வி கேட்கப்பட்டதுமே திரும்பி பார்க்காமல் ஓடினார். தொடர்ச்சியாக திமுக அமைச்சர்களிடம் அண்ணாமலை பற்றிய கேள்வி எழுப்பியதுமே காது கேட்காதது போல் நழுவி செல்வதையே வாடிக்கையாக வைத்துள்ளன. அண்ணாமலை ஊழல் பட்டியல் வெளியிட்ட அந்தே நாளிலிருந்து திமுகவினர் பதட்டத்தில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அமைச்சர் உதயநிதியிடம் அண்ணாமலை பற்றி கேள்வி கேட்டாலே நான் அதை பற்றி செய்தித்தாள்களில் பார்க்கவில்லை, செய்தியில் பார்க்கவில்லை என ஒரே டயலாக்கை தொடர்ச்சியாக கூறி நழுவி செல்வதையே வாடிக்கையாக வைத்துள்ளார். அனைத்து அமைச்சர் பெயரிலும் சொத்து எங்கெங்கு உள்ளது என்ற பட்டியலை அண்ணாமலை விவரமாக வெளியிட்டிருந்தார். மேலும் உதயநிதி ஸ்டாலினை அரசியல் ரீதியாக கடுமையாக எதிர்த்து வரும் அண்ணாமலை அவர்கள் அவரின் தகுதி என்ன, அவரின் படிப்பு என்ன, அவர் எங்கு போய் என்ன கஷ்டப்பட்டார், அவர் யாரிடம் போய் பேசினார், மக்கள் அவரது திறமைக்கு ஓட்டு போட்டார்களா, வாரிசு என்ற தகுதியின் அடிப்படையில் இன்று அமைச்சராரா என கடுமையாக அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தார்.